ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு பூஜ்ய அகவிலைப்படி குறித்து வெளியான முக்கிய தகவல் வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மத்திய ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியான நிலையில் பூஜ்ய டிஏ கணக்கீடு எந்த மாதத்திலிருந்து தொடங்கும் என்பது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது ஏழாவது ஊதியக்குழு விதிகளின்படி அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டியவுடன் அது பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டு ஊழியர்களுக்கு ஐம்பது படியாக வழங்கப்படும் அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை கடந்த ஜனவரியில் ஐம்பது சதவீதமாக உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பெறப்படும் அகவிலைப்படியானது பூஜ்ஜியத்திலிருந்து கணக்கிடப்படும் ஆனால் அதன் எண்கள் ஜனவரி மற்றும் ஜூன் இடையே ஏஐசிபிஐ குறியீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் வழக்கமாக ஏஐசிபிஐ எண்கள் பிப்ரவரியில் வெளியிடப்படும் அதன்பின் ஐம்பது சதவீத அகவிலைப்படி ஒரு சதவீதம் உயர்த்தப்பட்டு அகவிலைப்படி ஐம்பத்தி ஓரு சதவீதமாக மாறும் ஆனால் பிப்ரவரி மாதம் முடிந்ததும் ஏஐசிபிஐ குறியீட்டின் எண்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இவ்வாறான நிலையில் பூஜ்ஜியமாக குறைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஐசிபிஐ இன்டெக்ஸ் அகவிலைப்படி மூன்று சதவீதமா நான்கு சதவீதமா அல்லது எவ்வளவு என்பதை தீர்மானிக்கும் அதன் பின் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் அகவிலைப்படி சேர்க்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்